வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் மாலதி, பேராசிரியர், உலக சமுதாய சேவா சங்கத்தின் மனவளக்கலை பேராசிரியர். இன்று உலகம் முழுவதும் அனைத்து உலக யோகா நாள் கொண்டாடப்படுகிறது. 2014 முதல் யோகா நாள் உலகம் முழுவதுமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நாள் கொண்டாடப்படுவதன் நோக்கம் மக்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் வாழ்வதாகும். அவ்வகையில் இவ்வாண்டு 9வது அனைத்துலக யோகா நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளின் கருத்து என்னவாக இருக்கிறது என்றால், இந்த உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில், அதாவது மக்கள் அனைவரும் தன்னிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை துறந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அடிப்படையில், உலகம் முழுவதுமான ஒரு குடும்பத்திற்கான யோகா என்ற அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. ஆக மக்கள் அனைவரும் வேறுபாடு நீங்கி வாழும் உலகத்தை படைக்க வேண்டும். இந்த யோகா கொண்டாடப்படுவது என்பது எதற்காகவென்றால், யோகம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. அது உடலையும் மனதையும் நலத்துடனும் வளத்துடனும் வைத்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக யோகா நாள் கொண்டாடப்படுகிறது. அவ்வகையில் இன்று எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசியோதெரபி அவர்களின் சார்பில் என்எஸ்எஸ் யூனிட் 6 இணைந்து சர்வதேச யோகா நாள் இன்று மிக சிறப்பாக எளிய முறை குண்டலினி யோக பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து செய்து காண்பித்து வெற்றிக்கான யோகம் என்ற தலைப்பில் உரையாற்றி கொண்டாடப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் எனது யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.